வணக்கம். லெமோரியா தற்காப்பு கலை பயிற்சி பள்ளியிலிருந்து செல்வன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஆயுத பரி. இந்த ஆயுத பரியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 12 யுத்திகள் இருக்குது. அதில் இன்னைக்கு ஒரு சிலது ஒரு 3 யுத்திகள் நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் எப்படி அப்படின்னு கேட்டால், நம்ம வீட்டில் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்கள்லாம் கத்தி அருவா நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய வெப்பன்ஸ் தான். இதில் நம்மளை யாரும் தாக்க வந்தால் எப்படி அதை தற்காத்து அந்த ஆயுதத்தை நம்ம பரிச்சு எடுக்கிறது அப்படிங்கிற யுக்தி முறைகளை இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போது நீங்கள் பார்க்கக்கூடிய அருவா பரி அப்படிங்கிறது ஒரு தடவை நான் செய்கிறேன், அதுக்கு முறை விளக்கமாக அவங்களுக்கு சொல்லித்தரேன். ரொம்ப எளிமையான முறை தான். முதல்ல அவங்க விட்ட வராங்க அப்படின்னு சொன்னால் நம்ம பயந்து பின்னாடி போகக்கூடாது, முன்னாடி தைரியமாக ரெடியாகணும். தாக்கணும் அப்படி, இந்த ரெண்டு கை எடுத்து அப்படி தடுக்கணும். தடுக்கும்போது ஒரு கை இங்கே ஒரு கை இங்கே, இந்த பிளாக் வந்து இந்த எக்ஸ் ஓடியில் அப்படி வரணும். அதுக்கப்புறம் இந்த கையை கரெக்டாக இந்த இடத்துல அப்படி பிடிக்கணும். பிடிச்சிட்டு இன்னொரு கையை இங்கே வச்சு கொஞ்சம் ஃபோர்ஸாக அப்படி தாக்கணும். அப்படி தாக்கும்போது ஒரு காலை தூக்கி அப்படியே மண்ணுக்கு வச்சு அப்படியே ஸ்டாண்ட் பண்ணி உங்களை வளர்ச்சோம் அப்படின்னு சொன்னால் இங்கே வந்துடுவாங்க. இந்த கையை கொச்சி போட்டு பிடிச்சிட்டு இதை அப்படியே தட்டி அப்படி எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் வீட்டில் வந்து உள்ள ஆயுதங்கள் இது கத்தி அருவா அப்படிங்கிறத வச்சு யாரும் உங்களை வந்து இந்த மாதிரி உங்கள் சூழலில் ஏதாவது மிரட்டுறாங்க, இப்படி களத்தில் வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால் அதுலேருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கிற யுக்தியை இப்போ பாருங்கள். அவங்க வந்து இப்படி அழுத்தி பிடிச்சிருக்கும் போது அவங்க வந்து நம்ம கழுத்தில் இங்கே தான் ப்ரெஷர் கொடுக்குறதுல அவங்க கவனமாக இருப்பாங்க. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், அப்படி ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த கையை அப்படி பின்னால் விட்டு இங்கே ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கணும். இந்த மணிக்கட்டு இந்த புடியில் அப்படி பிடிச்சிக்கிட்டு இந்த காலை நல்லா பார்த்துக்குங்க. காலை அப்படியே பின்னாடி வச்சு அப்படியே எக்ஸ் மாதிரி அப்படியே திரும்பி இந்த கையை அப்படி தூக்கிடணும். தூக்கிட்டு இந்த காலை தூக்கி அப்படி மேலே போட்டிங்க அப்படின்னு சொன்னால் அப்புறம் அவங்க நம்ம கண்ட்ரோலாக வந்துடுவாங்க. அருவாலை பறிச்சிடலாம். எளிமையான லாக் முறைகளெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறீங்க. இனி வந்து ஒரு ஆள் காட்டு முண்டாண்டித்தனமாக ஓடி வந்து அருவாளை உங்கள் மேலே வீசினா எப்படி அதை தப்பிக்கிறது, எப்படி அந்த ஆயுதத்தை பறிக்கக்கூடிய யுக்தி அப்படிங்கிறத இப்போ பார்க்குறீங்க. இதை மெதுவாக செஞ்சு காமிக்கிறோம். அவங்க அங்கேருந்து ஓடி வந்து வெட்டுறாங்க. வாங்க, அப்படியே ஓடி வந்து விட்டும்போது அப்படியே ஒரு சின்ன ஒளிவு தான், அப்படி ஒளிவி அடுத்த ரெண்டாக விட்டு இந்த கையை அப்படி தடுத்துட்டு அடுத்தால இந்த முடியை பிடிச்சி கூட நீங்கள் அப்படி பின்னால் இழுத்துடலாம். உங்களுக்கு அது உங்களுக்கு சாதகமாக முடியும். இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த கையை அப்படியே உள்ளே போட்டு, இந்த பெருவிரல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம், அந்த பெருவிரல் அப்படி நாடியோட இந்த இடத்துல வச்சு அப்படி அழுத்தி பிடிச்சிட்டு இந்த காலை தூக்கி அப்படியே போட்டு இந்த முட்டை கீழே ஊனி அப்படியே இருந்துடணும். அப்புறம் அருவாலை அப்படியே பறிச்சிட்டு அப்படி நீங்கள் நம்ம யூடியூப் சேனலுக்கு வந்து நல்ல ஆதரவு கொடுத்துட்ருக்கிறீங்க. தமிழ் கலை அப்படிங்கிறத எந்த அளவுக்கு நேசிக்கிறீங்க அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை உலக அளவுலேருந்து நிறையா பேர் எங்களுக்கு ஃபோன் பண்ணி ஆதரவு சொல்கிறாங்க. அதுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. அது உண்மையிலே நாங்கள் நினச்சி பார்க்காத எங்களுக்கு சந்தோஷத்தையும் எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்துது. அந்த அளவுக்கு நல்லா நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால நீங்கள் ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிறதுனால அடுத்த கட்டமாக இதை போட்டி முறையாட்டு உங்களுக்கு இதை நம்ம நிறையா டிவி சேனல்கள்லாம் இருக்கிற மாதிரி முதல் முதலில் யூடியூப்பில் நாங்கள் அதை உங்களுக்கு எடுத்து தரலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கிறோம். அது நம்ம தமிழ் கலையை அழியக்கூடாது அப்படின்னா ஒரு ஏதோ ஒரு ஆதங்கம் உங்களுக்கு இருந்து அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், இதை உங்கள் நண்பர்கள்ட்டெல்லாம் பகிருங்க. அப்புறம் இதில் குறை நிறைகள் இருந்ததுன்னா எங்களுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணியோ இல்லைன்னு சொன்னால் ஏதோ ஒரு வகையில் சொல்ல முடிஞ்சு அப்படின்னு சொன்னால் சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷப்படுவோம். நன்றி, வணக்கம்.